हाय हेलो वेलकम टू हनीस लाइफस्टाइल चैनल इन्नैक्कु नम्ब पाक्क पोर आलयम तिरुतुरैपूंडियिलिरुंदु सुमार 25 किलोमीटर दूरत्तिल उल्ल तिरुकोल्लिकाडु एन्ड ऊरिल சனீஸ்வரர் இரண்டாவது அவதாரமாக பொங்கு சனீஸ்வரராக அருள்பாலிக்கிறார். இத்தலத்தோட மூலவர் வந்து அக்னீஸ்வரர். நவக்கரங்களில் ஒருவரான சூரியனார் வந்து வணங்கி வழிபட்ட தலம் இது. இங்கு சனீஸ்வரர் வந்து கடுந்தவம் இருந்து அக்னீஸ்வரரை வழிபட்டதால் அவருக்கு அக்னீஸ்வரர் பொங்கு சனீஸ்வரராக வரம் கொடுத்து இத்தலத்தில் அருள்பாலிக்கிறார். சனீஸ்வரருக்கு அருகிலே மகாலட்சுமி தாயாரும் காட்சியளிக்கிறாங்க. இத்தலத்தில் உள்ள பொங்கு சனீஸ்வரரை மனதார வந்து வேண்டுவோருக்கு இழந்த செல்வங்களை மீட்டு தந்து வாழ்க்கையை வளமாக்குவார். நமக்கு எந்த திசை நடந்தாலும் அஷ்டமத்து சனி, கண்டக சனி, ஏழரை சனி, எந்த சனி திசை நடந்தாலும் இத்தலத்தில் உள்ள பொங்கு சனீஸ்வரரை வந்து வழிபட்டால் நமக்கு எல்லாம் சரியாகிடும். பொதுவாகவே சனீஸ்வரர் வந்து ஆயுள் காரகர். அவர் நமக்கு ஆயுள் பலமும் ஆரோக்கிய பலமும் தந்து அருள் புரிவார். நாம் தினமும் காகத்துக்கு உணவு வைத்தாலே நமக்கு எந்த திசை நடந்தாலும் பாதிப்பு அதிகம் வராது. நலன் வந்து திருநள்ளாறில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தலத்தில் உள்ள பொங்கு சனீஸ்வரரை வந்து வழிபட்டதுக்கப்புறம் தான் அவரோட இழந்த செல்வங்கள் எல்லாம் கிடச்சிதான். நமக்கு எந்த சனி திசை நடந்தாலும் இந்த ஆலயத்தில் உள்ள பொங்கு சனீஸ்வரரை வந்து வழிபட்டால் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் வந்து நவக்கிரகங்களை வந்து பாவடிவில் அமைச்சிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நாமும் இந்த பொங்கு சனீஸ்வரரை வணங்கி வழிபட்டு நமது வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம். அடுத்து மற்றும் ஒரு ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.